2016 முதல் 2019 இடையில் மத்திய கலாச்சார நிதி செயற்பாடு குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் ஹன்ஸ் பீட்டர் மாக் இன்று திருகோணமலைக்கு விஜயம் செய்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனை சந்தித்து கலந்துரையாடினார். நாட்டில் கடந்த நாட்களாக தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு டெங்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கண்டி, காலி மற்றும் ரத்தினபுரி ஆகிய பகுதிகளுக்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் நடைபெறவுள்ள ராமர் ஆலய பூமி பூஜையில் கலந்து கொள்ள பாஜக, RSS உள்ளிட்ட அமைப்பினர்களுக்கும் கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் முஸ்லிம் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் 5 ராமர் ஆலய பூமி பூஜை நடைபெறும் என அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் நேருக்கு நேர் விவாதம் செப்டம்பர் 29 இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.